Holy God Television. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஹோலி காட் டிவி ஊடாக உங்களை சந்திக்கிறதேட்டு மிகவும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8:7 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தேவனுக்கு பிரியமானவர்களே, 100 ஒரு ரோம ஒரு போர் வீரனாக இருந்த போதிலும் அவனுக்கு கையில் படைப்பலம், ரோமனுடைய அந்தஸ்து, ரோமனுடைய ஆதிக்கம், இஸ்ரவேல் ஜனங்களை அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தையோ தன்னுடைய அந்தஸ்தையோ அல்லது தன்னுடைய அந்த படைப்பலத்தை அவன் நம்பாமல் ஒரு தனது ஆட்சிக்கு உட்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு தேவ மனிதனிடத்தில் அவன் வந்து அவன் கேட்குறான், ஆண்டவரே, ஏனென்று சொன்னால் ஒரு காரியம் அவனிடத்தில் இருந்தது என்னவென்று சொன்னால், தன்னுடைய வேலைக்காரன் அவன் வியாதிப்பட்டு அவன் துடித்து கொண்டிருக்கிறதை, அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை அவனால் பொறுக்க முடியாத அளவுக்கு, முதலாவது அவனுக்கு தன்னுடைய சொந்த ஜனத்தின் மேல் இருந்த சொந்த ஜனம், சொந்த ஜாதி, சொந்த போர் வீரனில் இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுதல், அவன் எப்படியாவது குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. ரெண்டாவது, அதை குணமாக்கத்துக்கிறதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை குணப்படுத்துகிறதற்காக தன்னுடைய அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாவற்றையும் விட்டு அடிமைகளாக இருக்கிற ஜனத்தண்டையிலே இருக்கிற ஒரு தீக்கதரிசி இடத்திலே அவன் செல்லுகிறதற்கு அவன் துணிந்திருந்த ஆண்டவனுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய நல்ல குணாதிசயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தன்னை தாழ்த்தி தன்னை விட்டு கொடுத்து அவன் தேவனை தரிசிக்கிறதற்காக அவன் தேவன் என்று சொல்லி அறிந்து அவன் சென்றானோ, அல்லது சாதாரணமாக இந்த தீக்கதரிசி என்னுடைய ஊழியக்காரனை குணப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவன் அங்கே செல்லுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அவன் அங்கே சென்ற வேளையிலே ஒரு அழகான கர்த்தர் அவனை புரிந்து கொண்டவராக முன்குறித்து அழைத்தவர் இந்த 100 அதிபதியை குறித்து அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு அவர் மனுஷனை குறித்து எல்லாமே அவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இப்படி நான் அந்த 100 அதிபதி அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். நிச்சயமாக அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வந்து கேட்கின்றான். கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார், நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி. ஏன் அந்த 100 அதிபதிக்கு உள்ளிருந்த விசுவாசத்தை கர்த்தர் அவர் காண்கின்றார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் விசுவாசத்தை தொடக்கிறவரும் அதை நடத்துகிறவரும் அது முடிவு பரியந்தம் வரை அதை பாதுகாத்து நம்மை ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு வருகின்ற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் அவரை முழுவதுமாக அவரை அறிஞ்சிருந்தார். ஆனாலும் அந்த 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்திரமாவான். இந்த வேளையில் பாருங்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அந்த 100 அதிபதி இன்னும் ஒரு படி அவன் மேலே அவன் இன்னும் ஒரு படி தன்னுடைய அந்தஸ்த தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுக்கின்றான். 100 வீடு சாதாரணமாக உலக பிரகாரமாக எத்தனையோ பொருட்களாலும் சகலவித வேலையாட்களாலும் அது நிறைந்திருக்கும். அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், எத்தனையோ
நூற்றுக்கணக்கான ஜனங்களை போஷிக்கிறதற்கு கூடிய போதியளவு ஆகார மௌனத்தில் இருந்திருக்கலாம். பெரிய பொருட்கள், திரவியங்கள், பெரிய போர்க்கருவிகள், பெரிய பெரிய காரியங்கள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றைக்கிலும் அவன் மேன்மை பாராட்டல. தேவனுக்கு பிரியமானவர்களே, குதிரைகளிலும் பலை படத்திலும் படைகளிலும் அவன் தன்னுடைய பலத்தை காண்பிக்காமல் அவன் அங்கு அவன் சொல்லுகின்றான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. எத்தனையோ பேர் அவனுடைய வீட்டுக்கு போகிறதற்கு பாத்திரன் இல்லை என்று சொல்லி அவன் விட்டிருக்க மாட்டான். எத்தனையோ யூத பெரிய பிரமுகர்கள், யூத அதிபதிகள், பெரிய சேனை தலைவர்கள், அந்த சமுதாயத்திலே அந்தஸ்து உடையவர்கள் அவனுக்கு வீட்டுக்குள்ளே போக வேணும் என்று சொல்லி, அவனோட ஐக்கியம் வைக்க வேணும் என்று சொல்லி முயற்சித்திருப்பார்கள். அவன் அவர்களை பார்த்திருப்பான். யார் யாரெல்லாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே தகுதி வர்றதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா, இவர்களை நான் அனுமதிக்கலாமா என்று சொல்லி அவன் ஒரு வேளை அவ ஒரு ஒவ்வொரு கரெக்டரையும் குறித்து அலசி ஆராய்ந்திருப்பான். ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வர வந்து நான் உன்னுடைய ஊழியக்காரனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகின்ற வேளையில் உடனடியாக அவன் சொல்லுகின்றான், எத்தனையோ பேருடைய தகுதியை நான் பார்த்தேன், எத்தனையோ பேருடைய அந்தஸ்துகளை பார்த்தேன், ஆனால் இவர் ஒரு மகத்துவமான ஒரு தெய்வம், இந்த தெய்வம் என்னுடைய வீட்டுக்குள்ளே வர்றதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் தன்னை மறுபடியுமாய் அவன் அங்கே தாழ்த்துகிறான். மறுபடியுமாய் தன்னை விட்டு கொடுக்கிறான். மறுபடியுமாய் தன்னை அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் தாழ்த்துகிறான். ஒரு தெய்வத்தை அவன் சந்திக்கிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சாதாரண அற்புதத்துக்காக அவன் ஏங்கினவனாக இருக்கலாம், இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய அங்கே பார்வை, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய காரியங்கள் அவனுக்குள்ளாக கிரிகை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியலும், அதற்கு அவன் மறுபடியுமா சொல்லுகின்றான், நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். ஒரு வார்த்தை மாத்திரம் அந்த தேவனுக்குள்ளே இருக்கின்றது. நான்காவது காரியம் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய அவனுடைய விசுவாசம் எப்படியா இருந்தது என்று சொன்னால், இவர் வந்து சொஸ்தமாக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இல்லை. இவருக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவ வார்த்தை தான் எல்லாவற்றையும் சொஸ்தமாக்குகிறது, எல்லாவற்றையும் உருவாக்குறது, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் சுஸ்தமாகும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு முடிவுக்குள்ள வந்தபடினால அந்த முடிவை கர்த்தர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பார்த்தது மாத்திரமல்ல, அவன் அதை அங்கீகரிக்கிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கூர்ந்து கவனிக்கிறவர். அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள், சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் அவதானித்து கொண்டிருக்கின்றதான ஒரு முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகின்றான், தேவரீர், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் அந்த காரியத்தை முடிக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் அதை பார்த்து, இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மனுஷனுக்கு எத்தனையோ மனுஷர்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். தமது சொந்த ஊருக்கு போனார், அங்கு அவர்களுக்குள்ளே இருந்த இறுதிய கடினத்தை பார்த்தார். இவன் தச்சனுடைய மகன்தானே, இவனுக்கு என்ன பெரிய காரியம் தெரியும், இவன் எங்களைப் போல் ஒருவன் தானே, இவனுக்கு என்ன பெரிய காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி அவர்களை அலட்சியப்படுத்தினார்கள். அதையும் கர்த்தர் பார்த்தார். அற்ப விசுவாசமானவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத சந்ததியை பார்த்து கடிந்து கொண்டார். விசுவாசத்தை வர்த்திக்க பேதுரு தன்னுடைய போதகரிடத்தில் அவங்கள் கேட்டாங்கள். அதற்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார். நாளுக்கு நாள் கர்த்தர் காரியங்களை செய்த வேளையிலும் அநேக விதமான விசுவாசத்தினுடைய வளர்ச்சிகள், விசுவாசத்தினுடைய வீழ்ச்சிகள், விசுவாசத்தினுடைய ஆரம்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் இங்கு ஒரு புது விதமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். இஸ்ரவேலருக்குள் இல்லாத ஒரு விசுவாசம், இஸ்ரவேலருக்குள் தேவன்
காண வந்த அந்த விசுவாசத்தை ரோம ஒரு படைத்தலைவனிடத்திலே அவர் காண்கின்றார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்னுடைய ஜனங்களுக்குள்ள காணவில்லை, நான் தேடி வந்த என்னுடைய ஜனங்களுக்குள்ளே காணவில்லை, என்னுடைய சொந்தத்துக்குள்ளே காணவில்லை, என்னுடைய இனத்துக்குள்ளே காணவில்லைன்னு சொல்லி கர்த்தர் இங்கு அங்கலாய்க்கிறது மாத்திரமில்லாமல் ஆச்சரியமும் படுகின்றார். அருமையான தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இதே கேள்விதான் கேட்கின்றார். நாம் எப்படி தேவனை நாம் பார்க்கின்றோம்? உங்களுக்கு ஒரு வேளையில் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளை குறித்து பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம், கணவன் மனைவியை குறித்து உங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், குடும்பமே இனி ஏன் வாழ வேணுமென்று சொல்லி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படலாம், வாழ்கிறதுனால என்ன பிரயோசனம் என்று சொல்லி நீங்கள் தள்ளப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், உங்களுடைய இதயத்தை கர்த்தர் நன்கு கூர்ந்து கவனிக்கிறார். உங்களுடைய இதயத்தை கர்த்தர் நன்கு கூர்ந்து கவனிக்கிறவர். உங்களுக்குள்ள எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருக்குதோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் அதை காண விரும்புகிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதை பார்த்துத்தான் உங்களுக்கு ஆன கிரிகைகளை கர்த்தர் செய்ய போகின்றார். உங்களுடைய விசுவாசம் அது உண்மையாக, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, ஐயோ இவன் வேலைக்காரன் தானே என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த எஜமான் மறந்து விடவில்லை, என்னுடைய வேலைக்காரன் குணமாக்க வேணும் என்று சொல்லிய எழும்பின வாஞ்சை தான் கர்த்தரை அவனை காண்றதுக்காக ஒரு காரிய ஒரு வழியை உண்டு பண்ணுகின்றது. நீங்கள் மற்றவர்களுக்காக பாரப்படுகின்றது. நீங்கள் எங்கு ஒரு பிரச்சனையை, ஒரு பக்தன் இப்படியாக ஜெபித்தால் எங்கு பிரச்சனையோ அங்கு ஒரு சமாதானத்தையும், எங்கு சண்டையோ அங்கு ஒரு சமாதானத்தை, எங்கு பட்டணியோ அங்கு நான் அவர்களை பசி ஆற்றுகிற ஒரு கருவியாக என்ன பாவியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றான். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் பிரச்சனைகளை நீங்கள் காண்கின்றீர்கள். அந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள் எப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள உருவாகிறது, அந்த பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்தி அதை ஆயுதமாக எடுத்து மற்றவர்களை தாக்க வேணுமா, அல்லது அந்த பிரச்சனைக்காக நீங்கள் அழுது ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் இருந்து ஒரு விடுதலையை பெற்று கொடுக்கின்ற ஒரு பாத்திரமா என்று சொல்லி உங்களை நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆனபடினால அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை மற்றவர்களுக்காக நீங்கள் பரிதபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக பரிதபிப்பார். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் உங்களை குறித்து, உங்களுக்கு பிரச்சனை ஆபத்து என்று வர்ற வேளையில் உங்களுக்கு எந்த அளவினால் நீங்கள் அளந்தீர்களோ, எப்படியான காரியத்தில் நீங்கள் இன்று நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அதே காரியம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனபடினால நிச்சயமாக மோசே தேவனிடத்தில் சொல்லுகின்றான். இது மோசே தேவனை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து விடுவோம், இந்த ஜனங்களை குறித்து நாம் கொண்டு மின்னி தேவையில்லை, இதில் அழித்து போடுவோம், ஆனால் நானும் இன்னும் பெரிய ஒரு மனுஷனாக போகிறேன், நானும் உன்னுடைய உனக்கு உன்னை இன்னும் இந்த ஜாதியை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகணும்னு சொல்லி மோசேக்கு தேவன் சொன்னார். மோசே ஒரு வேளை நினைத்திருக்கலாம், ஒன்றுமில்லாத இருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஒரு தனி மனுஷனாக கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பேரை பெருமைப்படுத்தி அவனுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த மனுஷனுக்கு அவன் 100 வயசில் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இவ்வளவு திரள் ஜனத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரே கர்த்தர், ஒருவேளை கர்த்தர் எனக்கும் அப்படி செய்யலாம் தானே என்று சொல்லி மோசே நினைச்சிருக்கலாம். மோசே சொன்னான், தேவரீர் இவர்களை நீர் அழிக்கிறதுக்கு முன்னாள் என்னை அழிச்சு விடும் என்று சொல்லி,
இவர்களை தண்டிக்கிறது என்று சொன்னார். என்ற ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ற பேரை நீர் கிறுக்கி போடும் என்று சொல்லி ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னை நிந்தித்தவர்களுக்காக மோசே ஜெபித்தபடியால் தான் மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தானாம். மோசே உண்மை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் சில வேளையில் ஒரு வேளையில் தன்னை ஜனங்களை தண்டிக்க வேணும் என்று அவன் தேவன் நினைத்த வேளையிலும், ஆனால் மோசே அவன் இல்லை தண்டிக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஜனத்துக்காக திறப்பின் வாசலில் இருந்து அவன் பரிதவித்து அவன் செபித்தபடினால அந்த இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய சுபாவத்தை உடைய ஒரு தேவ தாசனாக இருக்கிறதை காணக்கூடியாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும், உங்களுடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். ஆனால் மாற்றப்பட்டால்தான் நீங்கள் பூமியை சுதந்தரிக்க முடியும். நீங்கள் பூமியை சுதந்தரிக்கிறதற்கு நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவர். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரங்களாக இருக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனபடினால இன்றைக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியத்தை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னுடைய படைப்பலத்தையோ மாம்ச பலத்தையோ அவன் தன்னை தாழ்த்தினபடினால கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்தார். இந்த வழியில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.